இன்னைக்கு இந்த வீடியோல இந்தியால லிஸ்ட் ஆகிற அடுத்த ஐபிஓ ஆன ஆஸ்பைர் அண்ட் இனோவேட்டிவ் அட்வர்டைசிங் லிமிடெட் ஐபிஓ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கம்பெனி 2017ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பிசினஸ் என்னன்னா இந்தியாலேயே லீடிங் ப்ராடக்ட் அக்ரிகேட்டராக இருக்காங்க. கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு அவங்களோட தேவையை பூர்த்தி செய்யும் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் எல்லாம் இந்த கம்பெனி வழங்கிட்டு இருக்காங்க. ஹை குவாலிட்டி ப்ராடக்டை கூட இவங்க கம்மியான அமௌண்ட்ல கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க ஒரு கன்சியூமர் டியூரபிள்ஸாக செயல்பட்டு இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட சர்வீசஸ்லாம் என்ன அப்படின்னா எல்எம்டி சர்வீசஸ், ஆஃப்டர் சேல் சர்வீசஸ், ஒர்க் ஃபோர்ஸ் அப்ஸ்கில்லிங், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், ரோபஸ்ட் டெக் பிளாட்ஃபார்ம். ஸோ இதெல்லாம் இவங்களோட சர்வீசஸாக இருக்கு. இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் எது இதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸில் அப்ளைன்சஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஹோம் அப்ளைன்சஸ், எலக்ட்ரானிக் மொபைல் ஃபோன்ஸ், சோலார் ப்ராடக்ட்ஸ், கிச்சன் அண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இதை இன்க்ளூட் ஆகுது. இவங்க பேன் இந்தியா ஃபுல்லாமே ப்ரெசன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த கம்பெனிக்கு ஒரு ஓன் பிராண்ட் இருக்கு. ஸோ அந்த நேம் என்னன்னா ஆஸ்பயர். ஸோ இந்த நேம்ல தான் கிச்சன் அண்ட் ஹோம் அப்ளைன்ஸ் எல்லாம் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது போக இந்த கம்பெனி பஜாஜ், கிராம்டன், ஹேவல்ஸ், ஹெச்பி, பிலிப்ஸ், பிரஸ்டீஜ், சஃபாரி, சாம்சங், டெக்னோமொபைல், விகார்ட், விவோ, வேர்ல்பூல், ஜெப்ரானிக்ஸ், ஸோ இந்த மாதிரி 170க்கும் மேலே லீடிங் பிராண்ட்ஸை இவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ் எல்லாம் மார்க்கெட்டிங், ஃபீல்ட் ஸ்டாஃப், இன்ட்ராக்ஷன், டிமாண்ட் கொலாஷன், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் டு ரூரல் அண்ட் செமி அர்பன் கம்யூனிட்டிஸ். ஆஸ்பயர் இன்னோவேட்டிவ் இந்த கம்பெனி 50+ ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் குக்வேர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ், இண்டக்ஷன், குக்டாப், மிக்சர் கிரைண்டர், டின்னர் செட், சீயிங் மிஷின், ஃபோன்ஸ், டிவி, ரெஃப்ரிஜிரேட்டர், ஹெட்ஃபோன், இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி 19 வேர்ஹவுசஸ் 16 ஸ்டேட்ஸில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. செப்டம்பர் 2023ல ஆஸ்பயர் கம்பெனி ரூரல் ஏரியாவில் 25 மில்லியனுக்கும் அதிகமான கஸ்டமருக்கு நிறைய ப்ராடக்டை இவங்க சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களோட பார்ட்னர்ஸ்லாம் யார் யாருன்னா ஃபியூஷன், மிட்லேண்ட், மைக்ரோஃபின், சுக்மியா ஃபினான்ஸ், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், உஜாலா, FRS கிரெடிட், இந்த மாதிரி நிறைய பார்ட்னர்ஸ் இவங்க கிட்டே இருக்காங்க. அடுத்து இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் வைஸ் ரெவென்யூ பார்க்கலாம். இன்வெர்டர் பல்ப்ல இருந்து 6 மந்த் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் படி 24.26% ரெவென்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு. மொபைல் ஃபோன்ஸில் 17.85% இருக்கு. அடுத்து இண்டக்ஷனில் பார்த்தோன்னா 12.32% ரெவென்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு. அண்ட் மிக்சர் அண்ட் கிரைண்டரில் 11.92, குக்கரில் பார்த்தோன்னா 8.31% ரெவென்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இதில் நிறைய ப்ராடக்ட் இன்க்ளூட் ஆகுது. இருந்தாலும் இந்த டாப் 5ல இருந்து தான் இவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் இவங்க ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காகவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இவங்களோட அசட், ரெவென்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இதெல்லாம் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் கன்சிஸ்டண்டாக இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. 2023ல 34,620 க்ரோர் ரெவென்யூவாக இருக்கு. 530 க்ரோர் ப்ராஃபிட்ல இருக்காங்க. 6 மந்த் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் படி 17,710 க்ரோர் ரெவென்யூவாக இருக்கு. 393 க்ரோர் ப்ராஃபிட்ல இருக்காங்க. கடன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு இயர் ஆன் இயர் அதிகமாகிட்டு தான் இருக்கு. அடுத்து ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 20.22% இருக்கு. ROCE 18.59 கொடுத்துருக்காங்க. பேட் மார்ஜின் 2.23% இருக்கு. இபிஎஸ் 4.78 கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ பார்க்கும்போது 11.3% இருக்கு. ஸோ ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காகவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. பை 2030ல இந்த இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டட் சிஏஜிஆர்
6.5% growth இருக்கும். அடுத்து டிவிடெண்ட் டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த கம்பெனி லாஸ்ட் 3 இயர்ஸ்ல எந்த ஒரு டிவிடெண்டுமே அனௌன்ஸ் பண்ணல. நெக்ஸ்ட் பியர்ஸ் கம்பாரிசன், இந்த கம்பெனிக்கு பியர்ஸ் அப்படிங்கிறது எதுவும் லிஸ்ட் ஆகல. நெக்ஸ்ட் என்ன ரீசன்காக இந்த ஐபிஓ வராங்கன்னா, ஃப்ரெஷ் இஷ்யூ 21.97 crore. இந்த ஐபிஓல இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸுக்கும், நியூ வேர்ஹவுஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறதாவும், அண்ட் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டீடைல்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓபன் ஆகிற டேட் March 26, க்ளோஸ் ஆகிற டேட் March 28. ஃபேஸ் வேல்யூ 10 rupees பெர் ஷேராக இருக்கு. ப்ரைஸ் பார்த்தோன்னா 51 to 54 பெர் ஷேர். லாட் சைஸ் 2000 shares கொடுத்துருக்காங்க. டோட்டல் இஷ்யூ சைஸ் பார்க்கும்போது 21.97 crore இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ சைஸ் 21.97 crore. லிஸ்டிங் அட் NSE அண்ட் SME. அடுத்த ஐபிஓ டைம் லைன், அலாட்மெண்ட் ஆகிற டேட் April 1, ரீஃபண்ட் April 2 கொடுத்துருக்காங்க. இந்த ஷேர் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற டேட் April 2, லிஸ்ட் ஆகிற டேட் April 3 இருக்கு. இந்த ஐபிஓல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமமா 108,000 rupees தேவைப்படுது ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். அடுத்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஓ ப்ரைஸ் 54. March 20 அன்னைக்கு எந்த ஒரு ட்ரேடுமே நடக்கல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஐபிஓவை லிஸ்டிங் கைனுக்காக அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஐபிஓல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ, இல்லை இதை பத்தின இன்னும் நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அதுக்கு கால் பண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.